ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 kg சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்குரிய சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் போன வீடியோலேயே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஸ்பாஞ்ச் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு விப்பிங் க்ரீம் விப் பண்ணிக்குவோம். 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்து, அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து விப் பண்ணிக்குவோம். கொக்கோ பவுடருக்கு பதில் நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீமை பைப்பிங் பேக்கில் சேர்த்துடலாம். நான் ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ சாக்கோ ட்ரஃபிள் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவு சாக்லேட், டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீம், நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் சாக்லேட், 1/2 கப் விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் சாக்லேட், 1/4 கப் விப்பிங் க்ரீம்னு எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ கேக்கை நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். கேக் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோடு நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே 4 லேயரையும் க்ரீம் வச்சு ஃபில் பண்ணிக்குவோம். க்ரீமோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்கோ ட்ரஃபிலிருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து ஐசிங் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாக்லேட் பிரியர்களுக்கெல்லாம் இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக்கை நீங்கள் விப்பிங் க்ரீம் இல்லாமல் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, நம்ம சாக்கோ ட்ரஃபில் ரெடி பண்ணுறோம்ல, அதில் விப்பிங் க்ரீம் சேர்க்காமல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த சாக்கோ ட்ரஃபிலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கேக்கை ஃபினிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக்குக்கு மேலே டிசைன் பண்ணும்போது சாக்கோ ட்ரஃபில் 1-10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் டிசைன் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ 4 லேயருக்கும் க்ரீம் ஃபில் பண்ணியாச்சு. கேக்கோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறதுனால கேக் நல்ல ஈவனாக கிடைக்கும். இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் 1 kgயோட ப்ரைஸ் 650 ருபீஸ்.